வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ருத்ராக்ஷ அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மகாமேரு டைப்பில் ருத்ராக்ஷ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வீடியோவில் சரியாக காமிக்க முடியல எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துருப்பீங்க கண்டிப்பாக முதல் நாள் வந்து விரலில் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாளே சப்ஸ்டிக்ஸ் பாய்ப்போன்னு சொல்லி சப்ஸ்டிக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணேன் அதுவும் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல ஹேண்டில் பண்ண தெரியாமல் அந்த வீடியோவே மொத்தமாக சொதப்பியாச்சு இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாவது பகுதின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் இதை பாருங்கள் மகாமேரு டைப்புன்னு சொன்னது வந்து இதுதான் வடநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில்கள் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீளமாக இருக்கும் நீங்கள் அந்த கோயிலை வந்து மனசில் வச்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க ஒரே மாதிரி ஷேப்பில் மாதிரி தெரியும் மகாமேரு பார்த்திங்கனாலும் இப்படி தான் இருக்கும் மகாமேரு வந்து நடுவில் கும்பம் மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இது அந்த மாதிரி டைப் உள்ளது மேலே அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பார்வைக்கு நல்லா பாருங்கள் பார்த்தவங்க இந்த மூணு மூணு நாலு இருக்குங்க இப்போ உங்களுக்கு நான் நாலையும் உங்களுக்கு தந்தனையாக காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது இன்னொன்று இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மாதிரியே நடுவில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம மாலையாவோ அல்ல கையில் கழுத்தில் போடுறதுக்கோ வசதியாக இருக்காது ஏன்னா இது துவாரம் போட்டோமா அந்த பகுதி வந்து உடஞ்சிடும் ஸோ இது இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நாலு முகத்தை கொண்டது நாலு முகம் பாருங்கள் அழகாக தெரியுதா உங்களுக்குப்பா நாலு முகம் இது இது இதுவும் அதே மாதிரி பகுதி டைப் தான் உருண்ட வட்டமாக இல்லை பாருங்கள் வட்டமாக இல்லை கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதை பார்க்கும்போது ஆனால் மகாமேரு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் சிவலிங்கம் மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு மேல் பார்வைக்கு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா ஸோ இந்த இது தாங்க நான் மகாமீரோ டைப்பு புது டைப்புன்னு நான் சொல்ல வந்தது இது பெரும்பாலும் வாங்கிறதுக்கு கிடைக்குமான என்னால் அது சரியாக சொல்ல முடியாது நீங்கள் இதை பாருங்கள் புதுசாக இருக்குது ருத்ராட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வகையை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது பல பல வகையில் இருக்கும் ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி இது இப்போ இது வந்து புது வகையான இருந்தது அப்புறம் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் வந்து கணேஷ் ருத்ராட்சியாக சரியாக காமிக்கல அன்றைக்கி நான் அந்த சப்ஸ்டிக்ஸில் பிடிக்க முடியலனால இதை இன்றைக்கி பாருங்கள் இப்போ ஷேடோ வச்சு நான் காமிக்கிறனால இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்க இதை பாருங்கள் இதுதான் கணேஷ் ருத்ராட்சா இதுவும் இருக்குது அப்புறம் இன்றைக்கி டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெமோஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மூணு முகத்தோடு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது பழம் சொல்லியிருந்தில்லையா அன்றைக்கி பழத்தோட பார்த்துருந்தீங்க இதை பாருங்க இதெல்லாம் கணேஷ் ருத்ராட்சா இது இதெல்லாம் கணேஷ் ருத்ராட்சா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மேல் பகுதி வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரிகிறதுனால அப்படி சொல்கிறாங்க அது இது நான் சொன்னது வந்து இன்னொன்று இந்த பாருங்கள் இதுவும் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து மேலே வந்து கொஞ்சம் மேல் பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியறதுனால இது அப்படி இருக்கும் இதெல்லாம் அஞ்சு முகம் தான் ஆனால் மேல் பகுதி வந்து வெளியானதுனால அப்படி இருக்கும் அது ஸோ இப்போ அடுத்த பகுதி வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழத்தோடு காமிக்கிறேன் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா கணேஷ் ருத்ராட்சா மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் தெரிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள் இந்த பழம் பார்த்தாலும் அப்படி தான் வித்தியாசமாக தெரியுது வட்டமாக இல்லாமல் கொஞ்சம் சைட்டில் நீளமாக தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் அது இந்த பழமும் இந்த பழமும் பாருங்கள் மேல் பகுதி வந்து கொஞ்சம் அந்த நசுக்கும் போது இங்கே மேலே பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் மேலே அந்த மாதிரி தெரியுது ஸோ பழத்தை பார்ப்போம் இப்போ இந்த பழம் எப்படி இருக்குன்னு அது ஒன்று இது வந்து மூணு முகம் மூணு முகம்னு நினைக்கிறேன் அதையும் பார்ப்போம் அன்றைக்கி மூணு மூமே ஸோ முதல்ல வந்து கணேஷ் ருத்ராட்சான்னு சொன்னதை வந்து நம்ம இப்போ வெட்டி காமிக்கிறோம் இப்போ அதை பார்ப்போம் இந்த பழத்தை இப்போ நம்ம வெட்டுவோம் அன்னைக்கு மாதிரி கணேஷ் ருத்ராட்சா இது பார்ப்போம் இது நான் வெட்ட கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு அப்படியே அந்த பழத்தில் டேஸ் அப்படி விட்டணுமா அது அப்படியே அது தனியாக வந்துடும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இது பார்ப்போம் இது வேறு வழியில் நான் கையில் தான் ஆகணும் ஏன்னா இது நம்மளால் குச்சிலாம் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இதை பாருங்கள் இப்போ கழுவிட்டு காட்டுறேன் எப்படின்னு அது அது அதை நான் சொன்ன மாதிரியே அதே தான் வந்திருக்கு இன்றைக்கி அது பழத்தை பார்க்கும்போது நம்மளை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது ஆனால் அது சரி இது கணேஷ் சுத்திரத்தாக தான் உங்கள் பார்வைக்கே இன்றைக்கி கிடச்சிருக்கு ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி சுத்தம் செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது இதை பாருங்கள் இதா தா பாருங்க இது வந்து கணேஷ் ருத்ராட்சா ஸோ நம்ம மேல் பகுதியில் சரியாக வந்துருப்பேன் விரலோட பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு நினைக்கிறேன் வந்து இதுலேயே காமிக்கிறோம் தான் இது பாருங்க அப்படிங்களா இது ஆ அது அது பாருங்க இது வந்து கணேஷ் ருத்ராட்சா ஆ இது வந்து கணேஷ் ருத்ராட்சா ஸோ இப்போ இன்னொரு பழம் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது பழம் அந்த பழத்தையும் நம்ம பார்ப்போம் அதுவும் பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது இதை பாருங்கள் இந்த பழமும் பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது ஸோ இதையும் ஒட்டி பார்ப்போமே சின்ன டெமோஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால போன வீடியோ கூட என்னோட அதிகமாக டைம் எடுத்துச்சு இந்த வீடியோவும் அப்படி தான் வரும் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சோ ஏதோ சுத்தம் பண்ணிடுவோம் அதேமாதிரி முதல்ல மாதிரி பாருங்க அதை முடிச்சு தெரியுது இப்போ நான் சுத்தம் பண்ணுனா பாருங்கள் தெளிவாக வரும் ஸோ சுத்தம் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதை வந்து நம்ம இதில் தண்ணியில் வச்சு சுத்தம் பண்ணும்போது நான் இதில் செய்யும்போது நார்மலாக செய்யும்போது வேற மாதிரி சுத்தம் பண்ணுவேன் இது வீடியோக்காக இந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் அப்படி காமிக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் எப்படி தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இப்படி நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் கணேஷ் ருத்ராட்சா தான் நான் சொன்ன மாதிரியே இருந்தது இதை பாருங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ரெண்டு சுத்தம் பண்ணோம் கணேஷ் ருத்ராட்சாவாக இருக்குமா ருத்ராட்சாவா இருக்குமான்னு சொல்லி சந்தேகப்பட்டு நான் பார்த்தேன் ஆனால் அது கணேஷ் ருத்ராட்சா தான் நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா தெளிவாக தெரியுது இப்படி காமிக்கும் போது தான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ இது ரெண்டும் கணேஷ் ருத்ராட்சா நம்மளுக்கு மேல் பகுதியில் வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரியுது இல்லையா ஸோ அதில் வச்சு தான் நம்ம சொல்கிறாங்க ஸோ இது இப்போ நான் அடுத்து சொன்னது வந்து மூணு முகம் தெரியுதுன்னு சொன்னேன் இதை பார்க்கும்போது எனக்கு நான் பழத்தை பார்க்கும்போது எனக்கு மூணு முகம் மாதிரி தெரியுது ஸோ அந்த சந்தேகத்தையும் ஏன் விட்டு வைப்போம் அதையும் பார்த்துருவோம் மூணு முகமானு நான் பழத்தை வெட்டலை திரும்பவும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க பழத்தை வெட்டல ஜஸ்ட்டு கத்தி அங்கே வச்சுட்டு அப்படியே உருட்டணுமா அது அப்படியே மேல் பகுதி அழகாக வந்துடும் ஏன்னா அந்த பழத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லையா கத்திலாம் வச்சு நம்ம அதனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் சுத்தம் பண்ணுறதுக்கப்புறம் மூணு முகமானு பார்ப்போம் சரியா தெரியுதா ஏன்னா ஈரமாக இருக்கும்போது நம்மளால் அந்த முகங்களை வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல ஆமாங்க இதுவும் மூணு முகம்தான் நான் எப்படி வேற இதில் காமிக்கிற மாதிரி திரும்ப கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்குவோம் ஏன்னா தெளிவாக தெரியும் பாருங்க இது மூணு முகம்தான் இது நீங்கள் ஓரளவுக்கு இப்போ தெரியுதான்னு பாருங்கள் தண்ணிக்கிட்டே காமிக்கும்போது மூணு முகம் இது இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ணது மூணு காய் நம்ம கெஸ் பண்ணோம் ரெண்டு கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மூணு முகம்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் இது ரெண்டு கணேஷ் ருத்ராட்சா இது வந்து மூணு முகம் ஸோ பழத்தை பார்த்தோம் நம்மளால் ஓரளவுக்கு ஃப்ரெஷ் பழத்தை பார்த்தோம் ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது ஆனால் அது ரொம்ப கவனமாக பார்த்தா தான் தெரியுது ஸோ மூணு முகம் இது ஒரு கையில் இந்த கையில் வந்து ரெண்டு இன்றைக்கி பார்த்த நம்ம கணேஷ் ருத்ராட்சா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு அன்னாடாக வரும் தயவுசெய்து அதை பண்ணிடுங்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க மறந்துடாமல் நன்றி வணக்கம்